வணக்கம் நேயர்களே. கடந்த 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை விட தற்பொழுது வாக்குகள் 2% குறைவாக பதிவாகியுள்ளன. மிகச்சரியாக 2% என்ற கணக்கீடு தான் வருகிறது. இப்போ தற்பொழுது 69.94 நாங்கள், அதே அளவு அன்று 71.9 செல்ற. அப்போ சரியாக 2% வாக்குகள். 2% சரிவு என்பது பெரியதாகப்படவில்லை. அதற்கான காரணங்கள் வெளிப்படையாகவே உள்ளன. ஒன்று, கடந்த அந்த 19 வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் கொஞ்சம் வெயில் அளவாக தான் இருந்தது. இதோட கடுமையான வெயில் ஒன்று. அந்த வெயில் இருந்தால் கூட இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், அதுதான் முக்கியம். வெயில் கூட சின்ன காரணம்தான். இந்த 2% சராசரி குறைந்து போனதுக்கு காரணம் பணம், துட்டு தான். இது அப்பட்டமான விஷயம். ஏன்னா எல்லாம் இப்போ உதாரணத்தோடு சொல்கிறேன், அப்போ தான் புரியும். இப்போ தேனி பாராளுமன்றம் நான் இருக்கிறேன். மக்கள் அனைவருமே என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால், ஆளுங்கட்சி எப்படியும் ஒரு 500 தரும். ஒரு வீட்டில் கணக்கு போடுறாங்க, 4 பேர் இருக்கான், 2000 ரூபா வந்துடும். டிடிவி 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்க போகிறாருங்கிற பேச்சு 20 நாளாக ஓடிக்கிட்டு இருந்தது களத்தில். ஏன்னா பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருந்தது. பிறகு டோக்கன் தர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்தது. அதனால் 1000 நாள் 4000 ரூபா வந்துடும், 6000 அந்த வீட்டுக்கு. எதிர்கட்சி அண்ணாதிமுக ஒரு 300 ரூபாவது கொடுத்துடும், ஒரு 1200, 7200 ரூபா. பொங்கல் இப்போ இந்த மாதத்தில் ஏகப்பட்ட 2 பொங்கல் வருது, பண்டிகையெல்லாம் வருது. இந்த மாத குடும்ப செலவு நல்ல வேலை எலெக்ஷனில் முடிச்சிடலாம். இப்படித்தான் பல குடும்பங்கள் திட்டம் போட்டு இருந்தன என்பது களத்தின் யதார்த்தம். ஆனால் நடந்தது என்னவென்றால், திமுக 500 கொடுக்கும் என்று எதிர்பார்த்த திமுக 300 தந்தது. எலெக்ஷனுக்கு முத நாள் தான் தெரிய வந்தது அண்ணாதிமுக கொடுக்கவில்லை என்பது. அதிலேயே அண்ணாதிமுக ஆதரவாளர்கள் சோர்வடைந்தனர். காரணம், பணம் இல்லைன்னா சோர்வாயிடுறாங்க. அது அப்பட்டமாக களத்தை பார்க்குறவங்களுக்கு தெரியும். தினகரனும் தரவில்லை என்பது அன்று தெரிந்து விட்டது முத நாளே. அதுலேயும் அவங்க அதை விட அதிக சோர்வு, ஏன்னா 1000 2000 எதிர்பார்த்தாங்க. அது சுத்தமாக இல்லைன்னா அவங்களும் சோர்வடைந்து போனார்கள். அந்த ஊழியர்களும் ஆதரவாளர்களும் 2 கட்சியும் சோர்வடைந்து போனதை கிராமங்களில் கண்கூடாக பார்க்க முடிந்தது. அப்போ ஒவ்வொரு குடும்பமும் 7000 கிடைக்குன்னு நினச்ச குடும்பத்துக்கு 1200 கிடைச்சா அதிலேயே விரக்தியின் நிலைக்கு, வாக்களிக்கவே இஷ்டமில்லாத ஒரு நிலைக்கு போனாங்க. இதுதான் களத்தின் யதார்த்தம். இருந்தாலும் கட்சிக்காரங்க வற்புறுத்தலுக்கு அதுக்கு இதுக்குன்னு இழுத்து இழுத்து பிடிச்சி ஏதோ ஒரு 70% போல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், 2019 தேனி தான் உச்சபட்சம் 75% வாக்குப்பதிவு. காரணம் என்ன? வெளிப்படை. அன்றைய ஓபிஎஸ் மகன் 1000 முதல் 2000 வரை ஒரு வாக்காளருக்கு பட்டுவாடை செய்தார். அது தேர்தல் களத்தில் மிகப்பெரிய பணம். அதுவே அவருக்கு வெற்றியையும் கொடுத்தது. வாக்கு சதவீதமும் 75%. அதை கம்பேர் பண்ணால் இன்றைக்கி போன நாடாளுமன்றத்தை விட 70 தான் ஆயிருக்குன்னா ஏறக்குறைய 5% 5.5% குறைந்திருக்கிறது இந்த தடவை. அதற்கு காரணம் அப்பட்டமாக தெரியும் விஷயம், பணம்தான். மக்களுக்கு பணம்தான். பணம் அதிகமாக அளிக்கப்பட்டால் வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது. அது குறையும் பொழுது ஒரு மந்த நிலையில் தான் ஆகிறது. அப்படி இருந்தும் ஒரு 70% இந்த தடவை ஆயிருக்கு. இதுதான் தேனியின் நிலவரம். இதை போல்தான் பல நாடாளுமன்ற தொகுதிகளிலும், இப்போ விருதுநர் எடுத்துக்கங்க, யாருமே அங்கு பணம் தரவில்லை. ஆனாலும் 70% ஆகிவிட்டது. ஏறக்குறைய பழைய கணக்கு பிரகாரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கடந்த அந்த தேர்தலும் 70, இப்பயும் 70 ஆயிடுச்சுங்கிறாங்க. ஆனால் எப்படி அங்கு மட்டுமா? ஏன்னா அங்கே ஒரு 2-3 குறைஞ்சி 66-67 தான் ஆயிருக்கணும். 70 எப்படி ஆயிருக்குன்னா, அங்கு நின்ற ஒரு விஐபி வேட்பாளருக்காக, இளம் வேட்பாளர், புதிய வேட்பாளருக்காக கிராமங்கள் தோறும் மிக பெரிய ஆதரவாக வாக்களித்துள்ளனர் வழியை சென்று. அந்த ஒரு ஆதர நிலை, அவர் தோற்கிறார் ஜெயிக்கிறார் அது 4ஆம் தேதி பார்த்துக்கங்க. ஆனால் அந்த கிராமங்களில் நடந்த விஷயங்களை அங்கிருந்த நண்பர்கள் மற்றவர்கள் மூலம் உணர்ந்து கொண்டேன். ஆக வாக்குப்பதிவு அங்கு அதே நிலையில் இருந்திருக்கிறது. பணம் பட்டுவாடா சுத்தமாக இல்லாவிட்டாலும் வாக்குப்பதிவு அதே நிலையில் இருந்ததற்கு அந்த ஒரு வேட்பாளரின் புது வரவு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது அங்கே. ஏன்னா அதே மாதிரி
ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் கொடுத்தும் பெரிய அளவு அங்கே எழுச்சி ஏற்படலை. ஆக தொகுதிக்கு தொகுதி ஒரு டிஃபராக இருக்குது. அங்கேயும் அந்த 70 ஒட்டி தான் நான் வந்திருக்கு. ஏன்னா பெரிய இது இல்லை. இப்போ கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா பல பகுதி அனைத்து பகுதிகளிலும் 2 பேர் கொடுத்தாங்க. சில பகுதிகளில் 3 பேரும் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆதாரப்பூர்வம் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் கோயம்புத்தூர்லேயும் பெரிய சதவீதம் கூடிவிடவில்லை. ஒரு சிறிய அளவிலான மாற்றம்தான் இங்கும் கோயம்புத்தூர்லையும் நடந்திருக்கிறது. ஏன்னா இப்படி பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு தொகுதி வித்தியாசப்பட்டு இருக்கிறது வாக்குப்பதிவு என்பது. ஏன்னா அதனால் இது இந்த வாக்குப்பதிவு குறைந்தது என்பது பணம்தான், பணத்தின் அடிப்படை தான். இதை வைத்து கொண்டு இந்த கட்சிக்கு சாதகம் அந்த கட்சிக்கு சாதகம் என்று கணக்கிட்டு விடும். இப்போ பணமே கொடுக்காத இடங்களில் யாருக்கு சாதகம்னு சொல்ல முடியாது. ஆனால் தேனியில் உறுதியாக சொல்லலாம். ஏன்னா தேனியில் ஒரு கட்சி தான் கொடுத்துருக்கு, ரெண்டு கட்சி கொடுக்கல. அப்போ கொடுத்த கட்சி நாம் எதிர்பார்த்ததை விட அதிக வித்தியாசத்தில் வெற்றியை பெறுவது இயல்பான விஷயம். அதை கிராமங்கள் வாக்குச்சாவடிகள் தெளிவாக காட்டின. அந்த பணி முதல் நாள் நைட்டு சும்மா அப்படியே ரவுண்டு சும்மா சுத்த போகிற எப்படின்னா பூரா அந்த ஒரு கட்சி அந்த 300 ரூபா கொடுத்த கட்சிக்காரன்னா தான் தெரியிறான். மீதி ரெண்டு கட்சி ஆளே அட்ரஸை காணும் பல ஊர்களில். அதுதான் பணம்தான் பத்தும் செய்யும், தேர்தலிலும் அது இதையும் செய்திருக்கிறது. அதுதான் உண்மை. ஏன்னா அதே சமயம் இப்படி என்னதான் சொன்ன மாதிரி அதுதான் சொல்லணும். இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் கொடுத்தா அவருக்கு கொஞ்சம் அதிகம் கிடச்சிருக்கும். யாருமே கொடுக்கலன்னா அதனால் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. இல்லை எல்லாருமே கொடுத்துருந்தாலும் பெரிய மாற்றங்கள் அதனால் ஏற்படாது. இதுதான். இல்லை இன்னொன்று இருக்குது, ஒருத்தர் கம்மியாக 300 கொடுத்து ஒருத்தர் 1000 கொடுத்தாலும் அதுலேயும் சிறிய மாற்றம் விளைவு உண்டு. ஆக பணம்தான் பிரதானமாக இந்த தேர்தலில் வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்கு அதுதான் பிரதான காரணம். இதில் ஒன்றும் ஒளிவு மறைவெல்லாம் எதுவும் இல்லை. அதுதான் அப்பட்டமான உண்மை. வணக்கம் நேயர்களே, பார்க்கலாம்.